அனைவருக்கும் வணக்கம். கற்போம் அறம். நம்மளுடைய கல்வி அப்படின்றது அறம் சார்ந்ததாக இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஒரு முயற்சி தான் இந்த கற்போம் அறம். இந்த வீடியோ அப்படின்றது யாருக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பாலிட்டி, இந்திய அரசியலமைப்பை யார் யார் படிக்கிறீங்களோ, அது டிஎன்பிசியாக இருக்கலாம், டெட்டாக இருக்கலாம், பிசிஎஸ்ஐ, யாராக இருந்தாலும் தமிழ் வழியில் படிக்கிறவங்களும் சரி, அவங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது லத்தீன் ஃப்ரேசஸ் இன் இந்தியன் கான்ஸ்டியூஷன், லத்தீன் மொழி சொற்கள் இந்திய அரசியல் அமைப்பில் என்னென்ன இடம் பெற்றிருக்கு. நிறையா லத்தீன் மொழி சொற்கள் நமக்கு பரிச்சயமாக இருக்கும், இந்தியன் கான்ஸ்டியூஷன் படிக்கிறவங்களுக்கு தெரியும். அது இல்லாமல் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்மளுக்கு தேவையான சில விஷயங்கள் மட்டும் அதை மட்டும் பார்ப்போம். அப்படி இருக்கிற முதல் வார்த்தை பார்த்திங்கன்னா டிஃபேக்டோ, இது நம்ம படிச்சிருப்போம். டிஃபேக்டோ அதை நம்ம மீனிங் வந்து பார்த்தா உண்மையானன்னு தமிழில் சொல்லுவோம், இல்லாட்டி ரியல் அப்படின்றத சொல்லுவோம். இப்போ நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தா ரெண்டு விதமாக வந்து பார்த்தா பிரிப்போம், நாமினல் ஒன்று, எக்ஸிக்யூட்டிவ் ஒன்று, ரியல் ஹெட் ஒன்று, நாமினல் ஹெட் ஒன்று. இந்த டிஃபேக்டோ படிக்கிறப்பே நம்ம அது கூட சேர்த்து இந்த டிஜூர் அப்படின்றதையும் சேர்த்து படிக்கணும். டிஃபேக்டோ அப்படின்னா லட்டினில், லட்டின் மொழிச்சொல் தான் எல்லாமே. டிஃபேக்டோ அப்படின்னா ரியல், நம்ம நார்மல் இங்கிலீஷில் அப்படின்னா உண்மையான. டிஜூர் அப்படின்றது நியமனம். இதை நம்ம கவர்னரையும் சிஎம்ஐ ஞாபகம், கவர்னர்னால் டிஜூர், நாமினல் எக்ஸிக்யூட்டிவ், நியமன அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். டிஃபேக்டோ அப்படின்னா உண்மை, உண்மையான தலைவர், உண்மையான தலைவர், நியமன தலைவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். உண்மையான தலைவர்னால் சிஎம். இங்கே சிஎம் அப்படின்னா நம்ம யூனியன் கவர்மெண்ட், ஒன்றிய அரசாங்கத்தோட கம்பேர் பண்ணுறப்ப பிஎம் வருவாங்க, அதே மாதிரி அங்கே பிரசிடென்ட் வருவாங்க. டிஜூர் அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது கவர்னர் அண்ட் பிரசிடென்ட். டிஃபேக்டோ அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் அண்ட் சீஃப் மினிஸ்டர். அடுத்த வார்த்தை அதிகமாக படிச்சிருப்போம், எக்ஸ் அஃபிஷியோ. இந்த எக்ஸ் அஃபிஷியோ அப்படின்றத பார்த்தாலே நம்மளுக்கு வந்து பார்த்தா யார் ஞாபகம் வருவாங்கன்னா வைஸ் பிரசிடென்ட், துணை குடியரசுத் தலைவர் உங்களுக்கு ஞாபகம் வருவாங்க. வர்றப்போ அவங்களோட பதவியின் காரணமாக அவங்க இன்னொரு பதவியில் இருக்கிறாங்க, அஸ் எ ரிசல்ட் ஆஃப் ஒன்ஸ் பொசிஷன். அவர் குடியரசுத் தலைவராக இருக்கிறனால ராஜ்யசபாவோட தலைவராகவும் இருக்கார், சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. ஹீஸ் அ எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. நம்ம படிப்போம். அடுத்து நாலாவது வார்த்தை பார்த்தீங்கன்னா பிரைம் ஆஃப் ஃபேஸ், இதெல்லாம் வந்து பார்த்தா டு த கோர் வந்து பார்த்தா இந்த கோர்ட், நம்ம நீதிமன்றங்களில் பயன்படுத்துகிற வார்த்தை, முதல் பார்வையில் அப்படின்றது அர்த்தம். இதை நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த பொதுநல வழக்குன்னு ஒன்று படிப்பீங்க, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், அதில் வந்து பார்த்தா வரும் இந்த பிரைம் ஆஃப் ஃபேஸி, ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்றது. அடுத்து இருக்கிற வார்த்தை நம்ம டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு தெரியும், டுவெல்த் ஸ்கூல் புக்கில் கூட இருக்குது, பிரைமஸ் இன்டர்பயர்ஸ், ஃபர்ஸ்ட் அமாங் த ஈக்குவல்ஸ். பிரைம் மினிஸ்டரை வந்து பார்த்தா அப்படி சொல்லுவாங்க, சொல்கிறப்ப பிரதம மந்திரி வந்து பார்த்தா சொல்லுவாங்க, இருக்கிற அமைச்சர்களுக்கெல்லாம் முதன்மையான அமைச்சர், ஃபர்ஸ்ட் அமாங் த ஈக்குவல்ஸ், எல்லாருமே மினிஸ்டர்ஸ் தான், அதில் முதன்மையானவர், ஸோ பிரைம் மினிஸ்டர், பிரைமஸ் இன்டர்பயர்ஸ். இது ஸ்கூல் புக்கில் இருக்குது. அடுத்த வார்த்தை லோக்கஸ் ஸ்டாண்டி, இதுவும் பொதுநல வழக்கு சம்மந்தமான ஒரு விஷயம். யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் வந்து பார்த்தா வழக்கு தொடர முடியும் அப்படின்ற மாதிரி வந்து மீன் பண்ணுற ஒரு வார்த்தை. அடுத்த வார்த்தை அதிகமாக படிச்சிருப்போம் சுமோட்டோ, மனித உரிமைகள் ஆணையம், ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் வந்து பார்த்தா படிப்போம். இப்போ கூட வந்து பார்த்தா அந்த மாநில அல்லது தேசிய குழந்தைகள் நல உரிமை ஆணையம், சைல்டு ரைட்ஸ் கமிஷன், அவங்க எல்லாத்துமே வந்து பார்த்தா ஈவன் நம்ம ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் கூட சில கேஸுகளை வந்து பார்த்தா தானாக வந்து பார்த்தா முன் வந்து பார்த்தா நடத்துவாங்க. அந்த தானாக முன் வந்து இல்லாட்டி அவங்களே வந்து பார்த்தா முன் வந்து ஆன் இட்ஸ் ஓன் அப்படின்னு நம்ம சொல்லணும் இங்கிலீஷில், சூமோட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த வார்த்தை மியூட்டாட்டிஸ் மியூட்டாண்டி அப்படின்றது, இது கொஞ்சம் புதுசாக இருக்கும் படிக்கிறவங்களுக்கு, தேவையான மாறுதல்களுக்கு உட்பட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம எங்கே படிக்கணும்னா ஆக்சுவலாக நம்ம ஜனாதிபதி பிரசிடெண்ட்டை பற்றி எல்லாமே படிச்சிருவோம், கவர்னரோட ரிமூவல் பற்றி நம்ம அவ்வளோவா படிக்க மாட்டோம். அந்த கவர்னரோட ரிமூவலுக்கு இந்த வார்த்தையை வந்து பார்த்தா பயன்படுத்தியிருக்காங்க. இங்கே நான் கொடுத்துருக்க வார்த்தை எல்லாமே பார்த்திங்கன்னா லக்ஷ்மிகாந்த் புக்கில் கொடுத்துருக்க வார்த்தை மட்டும்தான். அடுத்தது அல்ட்ரா வயர்ஸ், இது கேட்டிருப்போம். ஏதாவது ஒரு மாநில அரசாங்கமோ அல்லது மத்திய அரசாங்கமோ அவங்க இயற்றப்பட்ட சட்டமோ அல்லது அவங்களால் வேறுபட்ட ஒரு அரசாணையோ ஒரு ஜீவோவே வந்து பார்த்தா தப்பாக இருக்குது, அரசியலமைப்புக்கு எதிராக இருக்குன்னா இந்த வார்த்தையை வந்து பார்த்தா கோர்ட் வந்து பார்த்தா பயன்படுத்தும், பயன்படுத்தி அதை வந்து பார்த்தா செல்லாததை வந்து பார்த்தா ஆக்கிரும். செல்லாததுன்னா நம்ம ஆங்கிலத்தில் என்ன சொல்லலாம், நல் அல்லது வாய்ட் இல்லாட்டி அன்கான்ஸ்டியூஷன் ஒரே வார்த்தையில் சொல்லி போயிடுவாங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோ, பக்கத்தில் வந்து பார்த்தா ஆர்டிகல் 20 கொடுத்துருப்போம், முடிஞ்ச ஆர்டிகல் 20 என்னன்றதை ஞாபகப்படுத்தி பார்த்துக்கோங்க. ஒரு தண்டனை ஒரு ஆளுக்கு கொடுக்குறாங்கன்னா இப்போ என்ன சட்டம் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் ஒரு தண்டனை கொடுக்கணும். அவர் செஞ்ச ஒரு குற்றம் அப்படின்றது முன்னாடி இயற்றப்பட்ட சட்டத்தை வச்சு அந்த சட்டத்துக்காண்டி இப்போ வந்து பார்த்தா அவருக்கு வந்து பார்த்தா தண்டனை வந்து பார்த்தா கொடுக்கக்கூடாது. அவர் செஞ்ச குற்றத்துக்காண்டி ப்ரெசண்ட்டாக என்ன லா வந்து பார்த்தா இருக்கோ அதுபடி தான் ஒரு தண்டனை கொடுக்கணும். முன்னாடி வேறு ஏதாவது ஒரு லா இருந்து அதுபடி வந்து பார்த்தா அவருக்கு தண்டனை கொடுக்கக்கூடாது. ஆர்டிகல் 20 எக்ஸாக்டாக படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது இன்டர் சி, இந்த இன்டர் சி அப்படின்றது பார்த்தோன்னா அமாங் தம்செல்ஸ், அதுக்குள்ளாரே ஒன்றுக்குள்ளாரேன்னு அர்த்தம். இது ஆர்டிகல் 3 நம்ம படிச்சிருப்போம்,
ஒரு மாநிலத்தை வந்து பார்த்தா பிரிக்கலாம், இல்லாட்டி ஒரு மாநிலத்தை வந்து பார்த்தா இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாநிலத்தை வந்து பார்த்தா சேர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. இந்த ஆர்டிகல் 3 மட்டும் நீங்கள் படிச்சிருந்தனால இந்த வார்த்தை உங்களுக்கு புரியும் இருக்கிறப்ப. அந்த ஒரு மாநிலத்துக்குள்ளார நம்ம என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். அமாங் தம்செல்ஸ் இன்டர் சி, அதான் நம்ம படிப்போம். இன்டர் சி அப்படின்ற வார்த்தை வந்து பார்த்தா முக்கியம். அடுத்து சியு ஜெனரிசஸ், இது வந்து பார்த்தா ஒரு டாபிக் இருக்கும் நமக்கு இந்தியன் பாலிட்டியில். கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம், கூட்டுறவு கூட்டாட்சின்னு வந்து பார்த்தா அவன் படிப்போம் படிக்கிறப்ப. அதில் ஒருத்தர் சொன்ன கிரிட்டிசிசம், அலெக்சாண்டர் விஸ் அப்படின்றவர் சொன்ன கிரிட்டிசிசம், இந்த வார்த்தை தான் சு ஜெனரிஸ். சு ஜெனரிஸ் அப்படின்றது தனித்துவை அல்லது தனித்துவமான அப்படின்னு அர்த்தம், தனித்துவமான அப்படின்னு அர்த்தம். யூனிக் இன் கேரக்டர், இந்தியாவோட கூட்டாட்சி தத்துவம் அப்படின்றது தனித்துவமாக இருக்குது, யூனிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார். கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசமில் வரும் அது. அடுத்தது சைன் டை, இந்த வார்த்தையை சேர்த்து படிக்கிறப்ப இந்த வார்த்தைக்கு முன்னாடி நம்ம அட்ஜர்ன்மெண்ட் அப்படின்ற வார்த்தையை படிச்சிருக்கணும். இதெல்லாம் பாராளுமன்றத்தில் பயன்படுத்துகிற வார்த்தைகள். அட்ஜர்ன்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது ஒத்தி வைக்கிறது, ஒரு நேரம் குறிப்பிட்டு அல்லது தேதி குறிப்பிட்டு ஒத்தி வைக்கிறது இருக்கிறப்ப, போஸ்ட்போன் பண்ணுறது. அட்ஜர்ன்மெண்ட் சைன் டை அப்படின்றது தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைக்கப்படுறது. நம்ம படிச்சிருப்போம் தேதி குறிப்பிடாமல் அவை ஒத்தி வைக்கப்பட்டது, அது லோக்சபாவாக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்தா ஸ்டேட் அசம்பிளியாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். இந்த வார்த்தைகள் படிச்சிருப்போம். அடுத்து அமிக்கஸ் கியூரி, இது வந்து பார்த்தா கோர்ட்டையை வந்து பார்த்தா ஒருத்தவங்களை வந்து பார்த்தா ஒரு கேஸ் சம்மந்தமாக சில டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தா கேட்கும். அது மோஸ்ட்லி வந்து பார்த்தா லாயராக தான் இருப்பாங்க இருக்கிறப்ப. டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தா கேட்கும், ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் கோர்ட் அப்படிம்பாங்க. இதுவும் வந்து இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனில் வரும். அடுத்து லிங்குவா ஃப்ரான்கா, லிங்குவா ஃப்ரான்கானால நம்ம அந்த வார்த்தையை வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். லாங்குவேஜை பற்றி தான் பேஸ் பண்ணுறாங்கன்னு நம்ம படிச்சிருப்போம். ஷெடியூல் வந்து பார்த்தா 8th ஷெடியூல், பார்ட் வந்து பார்த்தா 17th பார்ட் அப்படின்ற மாதிரிலாம் படிச்சிருப்போம். லிங்குவா ஃப்ரான்கான பிரிட்ஜ் லாங்குவேஜ் அப்படின்றது அர்த்தம், இணைப்பு மொழி அப்படின்ற மாதிரி அர்த்தம். அடுத்த வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா போனா வேகன்சியா, இந்த போனா வேகன்சியா அப்படின்றது அதிகமாக படிச்சிருக்க மாட்டோம், ஜஸ்ட் தெரிஞ்சு மட்டும் வச்சுப்போம். ப்ராப்பர்ட்டி ஃபவுண்ட் வித்தவுட் எனி ஓனர், ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது அதோட ஓனர் நம்மளுக்கு யாருமே தெரியல. இந்த வார்த்தை படிக்கிறப்ப எஸ்சீட் அப்படின்னு வந்து பார்த்தா இன்னொரு வார்த்தை இருக்கும், அந்த எஸ்சீட்னா என்னன்றதை நீங்கள் படிச்சு வைங்க. அடுத்தது மேலாஃபைடு அப்படிம்பாங்க இருக்கிறப்ப, மேலாஃபைடு அப்படின்னா இந்த மேலாஃபைடு அப்படின்ற வார்த்தையை நம்ம எங்கே லிங்க் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு இந்த டிஃபெக்ஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் படிப்போம், கட்சி தாவல் அப்படின்னு ஒன்று படிப்போம். அதாவது ஒரு கெட்ட நோக்கத்தோடு அதான் கொடுத்துருப்போம், இன்டென்ட் டு டிசீவ், ஒரு ஏமாத்துற நோக்கத்தோட சில விஷயங்கள் செய்கிறாங்களா அப்படின்றத கோர்ட் வந்து பார்த்தா ஆராயும். அந்த ஏமாத்துற நோக்கம் அப்படின்னா மேலாஃபைடு அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை இன்டர் ஆலியா, இன்டர் ஆலியா அப்படின்றது ஈஸி, நிறையா விஷயம் இருக்கிறப்ப ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறது இன்டர் ஆலியா, அமாங் அதர் திங்ஸ் அப்படின்ற மாதிரி. அடுத்த வார்த்தை முக்கியம் சைன் கோ நான், இந்த சைன் கோ நான் அப்படின்ற வார்த்தையும் வந்து பார்த்தா லக்ஷ்மிகாந்த் புக்கில் இருக்கும். எசென்ஷியல் கண்டிஷன், எது இருக்கோ இல்லையோ இது வந்து பார்த்தா கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தா சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட விஷயன்றது கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது எசென்ஷியல் கண்டிஷன், சைன் கோனான். லாஸ்ட்டாக கொடுத்துருக்கிறது ரிட்டு, படிச்சிருப்போம் சுப்ரீம் கோர்ட்டு ஹைகோர்ட்டு ஆர்டிகல் தெரியும். சுப்ரீம் கோர்ட்டுக்கு 32, ஹைகோர்ட்டுக்கு 226, அந்த 5 வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை ஹேபியஸ் கார்பஸு, மேண்டமஸு, ப்ராஹிபிஷன், செர்டோரோரி, கோவாரண்டோ, இது எல்லாம் நம்மளுக்கு பரிச்சயமாக தெரிஞ்ச வார்த்தை இந்த 5 வார்த்தை. இது இல்லாமல் சூமோட்டோம் அதிகமாக நான் படிச்சிருப்போம். லிங்குவா ஃப்ரான்கா கூட கரெக்டாக படித்தவங்களுக்கு வந்து பார்த்தா ஓரளவு வந்து பார்த்தா தெரியும். இந்த சைன் டைலாம் வந்து பார்த்தா பயன்படுத்தியிருப்போம். ஸோ கற்போம் அறத்தோட நோக்கமே வந்து பார்த்தா இந்த மாதிரி நார்மலாக படிங்க, ஆனால் அர்த்தம் தெரிஞ்சு படித்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்து பார்த்தா எளிமையாக இருக்கும். இந்த சில வார்த்தைகள் எல்லாம் நம்ம ஆங்கில செய்தித்தாள் படிக்கிறப்ப அதில் வந்து பார்த்தா வரும், அதை நீங்கள் பின்னாடி படித்து பழகினீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வேறு எதுவும் நான் வார்த்தை விட்டு போயிருந்தேன், இந்த வார்த்தைகள் எடுத்தது எல்லாமே வந்து பார்த்தா லக்ஷ்மிகாந்த் புக்கில் மட்டும்தான், வேறு எங்கேயிருந்து எடுக்கல. லக்ஷ்மிகாந்த் புக்கு ஸ்கூல் புக்கில் எக்ஸாக்டாக அந்த வார்த்தை ப்ரைமஸ் இன்டர்பேர்ஸ் வந்து பார்த்தா 12th ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்தா கொடுத்துருப்பாங்க, நம்மளுக்கு சமச்சீர் புக்கில் கொடுத்துருப்பாங்க. வேறு எதுவும் வார்த்தைகள் தான் நீங்கள் சொல்லுங்கள். நன்றி.